அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு புது முயற்சியா ஒரு 6 இயக்குநர்களை கூப்பிட்டு படம் கொடுக்கறன்றது வந்து இன்னைக்கு பெரிய விஷயம். ஏன்னா காம்பினேஷனை நம்பியே படம் பண்ற தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகம். கடைசியில் கையை சுட்டுக்குவோம், அது வேற விஷயம். பட் வந்து காம்பினேஷன் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும்ன்ற இந்த தமிழ் சினிமாவில் இல்லை, புது இயக்குநர்கள் நல்ல கதை கற்பனைகளோடு வர இயக்குநர்களை வச்சு படம் பண்ணுவோம்னு நினச்சி படம் கொடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு முதல்ல என் வாழ்த்துக்கள். அப்புறம் கேபிள் சங்கர் சார், கேபிள் சங்கர் சாருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை, அந்த தயாரிப்பாளர் கேபிள் சங்கர் சாரோட நண்பராக இருந்தேன், அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் மற்றவர்களுக்கும் கொடுக்கணுன்ற அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, அதுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் ஒரு சினிமாவோட ஒரு தீவிர காதலன், இப்போ கூட கையில் ஒரு புக்கு கொடுத்துருக்காரு, சினிமா வியாபாரம் சொல்லிட்டு. அது வியாபாரம் பேசிட்டே இருக்கான், தாஞ்சியன் சார் ஒரு புக்கு போட்டார், கேபிள் சங்கர் சார் இப்படியே வியாபாரம் வியாபாரம்னு படிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர ஒன்றும் அதுக்கான அடுத்த கட்ட முயற்சி ஒன்றும் நடக்கலை. இங்கே அப்படி தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து இங்கே கற்பனை வளம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, கதாசிரியர்னு ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. அது என்ன அழிஞ்சதுனால தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்படி இருக்கு. என்னென்னா படம் பண்ணுறதுக்கு பரமபாஜார் போனால் ஒரு 1000 டிவிடி வாங்கினா படம் பண்ணிடலாம், அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. அப்புறம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்ம கருத்து சுதந்திரம் வேணும்லாம் கேட்போம். நம்ம என்ன நம்ம தான் பேசுவோம்ல, நம்ம பல விதமாக பேசுவோம், நம்ம கருத்து சுதந்திரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவோம். கருத்து சுதந்திரம் வேணுன்றதுல எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன, அந்த கருத்து சுதந்திரத்தில் வந்து நீங்கள் நம்ம கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் சினிமா வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றது காமராஜர் தோற்றப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதரே வந்து அரசியலில் தோற்றாருன்னா அது காரணம் சினிமா. அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் மீடியாவில் இருந்துட்டு நம்ம கருத்து சொல்கிறோம் அப்படின்னும் போது அந்த கருத்து கூட நம்ம சொந்த கருத்தாக இருக்காது, அடுத்தவங்க கருத்தாக இருக்கா, அந்த கருத்து அவங்க கருத்துன்னு சொல்கிறது கூட அவமானப்படுறோம் நம்ம. அப்படிதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்படி கருத்துக்களை சொல்லும்போது நம்மளும் ஆனஸ்டா ஒரு நேர்மையான கருத்துக்களை மக்கள்கிட்ட ஒரு ஜெனூனா ஒரு விஷயங்களை சொல்லணும்னு நம்மளும் நினைக்கணும். நினைக்கிறது கிடையாது, நினைக்காம எதையோ ஒன்று சொல்லிடுறது, சொல்லிட்டு அப்புறம் கருத்து சுதந்திரம் கண்ணை அடைப்பி எடுத்துக்கிறது, கதையாசிரியரை வச்சு படம் பண்ணுறது கிடையாது. நிறைய கதைகளோடையும் கற்பனைகளோடையும் இன்னைக்கு வடமல் என்ன பார்த்தீங்கன்னா 2000 இயக்குநர் உதவி இயக்குநர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்குலாம் அந்த கதவு திறக்கப்படாது. காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் இங்கே கதவு திறக்கப்படும். பெரிய ஹீரோக்களுக்கும் அந்த மாதிரி செலவு பண்ணுற ஒரு இயக்குநரை தான் அவங்களும் கூப்பிடுவாங்க. பெருசாக நீ எனக்கு செலவு பண்ணேன்னா எந்த தயாரிப்பாளர் பிடிச்சிட்டுவா, ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து எனக்கு பலி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் பண்ண அந்த இயக்குநருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இந்த 6 இயக்குநர்களும் இந்த படத்துக்கு எடுத்த முயற்சியை ப்ரொமோஷன்லையும் எடுத்து ஒரு ஜெயிச்சிட்டாங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு பெரிய வெற்றியாக தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா கூட இப்போ தமிழ் சினிமாவில் புதுசாக 2 PRO வந்திருக்காங்க, அவங்ககிட்ட அந்த படத்தை ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கரெக்டாக PRO பண்ணி படத்தை கொண்டு போய் பாட்டிடுவாங்க. தமிழ் சினிமாவில் தான் இப்போ PRO புதுசு புதுசாக வராங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கூட அவங்க சிறப்பாக அந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்புறம் வெங்கடேசன் வந்து சொன்னார், தமிழ் சினிமா வந்து டிஜிட்டல் மயமாயிடுச்சு, சேரன் சார் வந்து சீட்டு வச்சு ஒன்று கொண்டு வந்தார், ஏன் வந்து அது வந்து பெருசாக ரீச் ஆகலைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திபன் சார் தான் ஆக்சுவலாக பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் தான் கவுன்சில் இப்போ இசி மெம்பராக இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் ஆச்சு அவர் இசி மெம்பராக இருக்காரு. அவரும் போராடுறாரு, உண்மையாகவே ஜெனூனா வந்து போராடுறாரு. அங்கே இருக்க இசி மெம்பரில் ஒரு 10-15 பேர் போராடுறாங்கன்றது எனக்கு கண் கூட தெரியுது, பட் முடியலை, போகாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் ஆன்லைனில் பைரசியை பிடிச்சிருவோம், தமிழ் ட்ராகர்ஸ் அங்கே பிடிச்சிட்டோம், துபாயில் பிடிச்சிட்டோம், ஃப்ளைட்டில் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், இங்கே வந்துகிட்டு இருக்கு, இந்த இதில் இருக்காங்க அப்படி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதெல்லாம் பிடிக்க முடியாது. தமிழ் டிராகர்ஸ்க்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. எனக்கு தமிழ் டிராகர்ஸ் யாருன்னு பெரிய சந்தேகம் இருக்கு, தமிழ் டிராகர்ஸே நம்ம நடிகர்களாக தான் இருப்பாங்கன்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவங்க தான் ஒரு வித பாசம் கிரியேட் பண்ணி இவங்கள வீடியோ லீக் பண்ணிவிட்டு அது படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டியாக நினைப்பாங்களா எனக்கு தெரியல. எப்படி பிடிக்க முடியும், ஒரு டிமாண்ட் வந்து உங்களுக்கு இருக்குன்றதானே பைரஸ் பைரஸில் யார் ஃப்ரீயாக பார்க்குறான், காசு கொடுத்து பார்க்குறானுங்க. அதை ஆன்லைனில் நீ ஜெனூனாக கொடுவேன், அமேசான் வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, அந்த ரூட்டை எங்களுக்கு காட்ட மாட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த 9 உட்காந்துருக்கீங்க கவுன்சிலில், 9 நான் இதை வந்து இது பார்த்திபன் சார் தெரியணுன்றக்காகவே இதை பதிவு பண்றேன். 9 இந்த கவுன்சில் உட்காந்துங்க, 9 நீங்க பண்ண வேலை என்ன, ஆன்லைன்ல பைரசியை பிடிக்கிறான் அப்படின்னு இந்த 9 இருக்கீங்க. ரெண்டாவது என்ன பண்ணிருக்கீங்க, தேட்டர் ஒரு தான் ஸ்ட்ரைக் நீங்க, அப்புறம் நீங்களே வந்து ஸ்ட்ரைக்ல வாச வாபஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன நடந்துச்சு, ஒண்ணு நடக்கல, நீங்களே ஸ்ட்ரைக் நடந்து சொன்னீங்க, நீங்களே விட்ரா பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து இப்ப GST வந்து 10% குறைக்கலைனா, அந்த டாக்ஸ் ஃப்ரீ குறைக்கலைனா நாங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணவே மாட்டோம், அதுல இருந்து நாங்க பின்வாங்கவே மாட்டோம்னு ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணீங்க. அதுல பாதிக்கப்பட்டவர் தான் என் நண்பர் மீரா கௌரவன்லாம், அதுக்கு பார்த்தி வந்தால் தான் ஆறுதல் சொன்னார், ஏன்னா அனௌன்ஸ் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாவோம். அப்புறம் ஆறுதல் சொல்லி கடைசியில் அவர் பண்ணி ஒரு நிலையில் இருக்காரு. அந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணீங்க, 2% கவர்மெண்ட் குறைச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சா, திரும்ப வந்து தியேட்டர் ஓபன் பண்ணிட்டீங்க, என்ன நீங்க சாதிச்சிட்டீங்க, அந்த 2% நீங்க குறைச்ச உடனே நீங்க சினிமாவுக்கு வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு வந்தீங்களா, ஒண்ணுமே. நீ தமிழ் சினிமா டிஜிட்டல்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, சேரனை வந்து சீட்டு வச்சு ஒன்னு ஆரம்பிச்சு, அவரால் ஏன் வெற்றி வர முடியல, ஒரு தமிழை வளர்ந்துடக்கூடாதுன்றதா சார், வேற ஒன்றும் கிடையாது, அவர் வளர்ந்துடக்கூடாது. ஏன் நீ அதை வந்து நீ கவுன்சிலில் கூப்பிட்டு இது வரைக்கும் நீங்கள் மீட்டிங் போட்டிருக்கீங்க, ஒரு மீட்டிங்லேயாவது கூப்பிட்டு சேரன் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் சீட்டு வச்சுன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க, இதோட நோக்கம் என்ன,
இதுல எப்படி நம்ம இந்த படங்கள் சின்ன படங்களை பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாம்? ஏன் பேச மாட்டீங்க? பேச மாட்டீங்க ஏன்னா இங்க பத்து தயாரிப்பாளர்கள் வாழன, அவ்வளவுதான். பெரிய தயாரிப்பாளர்கள் பத்து பேருக்கு வாழறதுக்காக இந்த சின்னத்துக்கெல்லாம் பலிகடா. இந்த இடையில இருக்க இந்த மீன் டைம்ல இருக்கிறதுக்கு எங்க படங்களை போட்டுப்பாங்க தியேட்டர்ல ஃப்ரீயா. ஃப்ரீ காஸ்ட் அந்த போண்டாவோட பச்சி சாப்பிட்றதுக்கு வர்றாங்கல்ல தியேட்டருக்கு, கூட்டத்தை கூட்டணும்ல, அதுக்காக நம்ம படங்கள்லாம் அப்பப்போ போய்க்கிறோம். இவங்க படங்கள் மட்டும் இவங்க ரசிகர்களையே பிளாக்ல டிக்கெட் வச்சு சம்பாரிச்சுக்குவாங்க. குறைந்தபட்சம் ஒவ்வொரு நடிகரும் தன்னுடைய ரசிகர்களை நேர்மையான வழியா கைட் பண்ணி, அரசியல்லாம் உங்களுக்கு புகுத்த வேணாம், அரசியல் பாடம்லாம் நீங்க கற்பிக்க வேணாம். ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் சொல்றேன், நீங்க கொக்கோ கோலா வந்து புள்ளி உரம் சொல்றீங்க படத்துல வந்து கொக்கோ கோலானால வந்து தாமரை பண்ணி ஆற்றுல தண்ணி போயிடுச்சு, அது போயிடுச்சு, இத்தனாயிரம் விவசாயிகள் செத்து போயிட்டாங்க, நீர் மேலாண்மை கெட்டு போச்சுன்னு சொல்றேன், நீங்க தான் கொக்கோ கோலா விளம்பரத்துல நடிச்சு கொக்கோ கோலா வாங்கி குடிங்கன்றீங்க. அப்புறம் என்ன நேர்மை இருக்கு உங்கள்ட்ட? சோ அப்புறம் திரும்ப திரும்ப சின்ன படங்கள் வளரேன்னா, இவ்வளவு இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல செஞ்ச வேலைய ஒழுங்கா வந்து தியேட்டருக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க வாருங்க, சின்ன படங்களுக்கு இந்த டைம்ல ஒதுக்குங்க, பெரிய படங்களுக்கு இப்படி ஒதுக்குங்க. இந்த வரைமுறை படிச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் பண்ண மாட்டீங்க? ஆன்லைன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன இருக்குன்றது எல்லா ப்ரொடியூசருக்கும் நீங்க தெளிவா சொல்லிக்கலாம். இது வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஒன்னு இருக்கு, அமேசான் ஒன்று இருக்கு, எத்தனை ப்ரொடியூசருக்கு தெரியும்? உங்க பத்து பேருக்கு தெரியும், அவ்வளவுதான். அதுல வந்து அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மட்னு ஒண்ணு போட்டு எஃப்எம்எஸ்ல மொத்தமா எழுதி வாங்கிறாங்க, சேட்லைட்ல மொத்தமா எழுதி வாங்கிறாங்க. இந்த தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் மட்டும் நீங்க அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்து, எத்தனை ப்ரொடியூசர் இங்கிலீஷ் தெரியும்? எல்லா அக்ரிமெண்ட் பூரா இங்கிலீஷ்ல இருக்கு. கேட்டவன கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அடுத்து ஒரு மார்க்கெட்டிங் போகும்போது கேட்டா எல்லாம் நீ மொத்தமா எழுதி கொடுத்துட்டே அப்படின்றாங்க. அப்ப அந்த ஃபார்மட்டை கரெக்ட் பண்ணலாம், கியூப்ல போய் உட்காந்து பேசலாம். கியூப்ல மோனோபோலியா செயல்பட்டு இருக்காங்க. 32,000 ரேட்டு. எங்க தலைவர் வந்து வந்த உடனே வந்த ஒரு மாசத்திலே மீட்டிங் வச்சார், பிரஸ் மீட்ல இந்த பீப்புளும் வந்திருப்பீங்க நினைக்கிறேன் அங்க அவர் சொன்னாரு, நான் வந்து கியூப் வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஆக்ஷனோட சொன்னாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து கியூப் வந்து என் கையில் எடுத்துக்கிட்டேன், கேபிள் டிவி வந்து திரு ஞானவேல் அவர்கள் எடுத்திருக்காரு, ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம், நாங்க ஆகஸ்டுக்குள்ள எல்லாம் முடிச்சிருவோம். இவருக்கு வந்து கியூப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 32,000 ஆகிட்டாங்க. குறைக்கிறேன் 2,000 குறைக்கிறேன்னு சொன்னவரு, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 32,000 ஆகிட்டாங்க. இந்த கேபிள் டிவியில வந்து 1.5 கோடி கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு இப்ப அதுதான் ஜாக் வர்மாஸ் சொல்றாரு. 1.5 கோடி 1.5 கோடி வந்தோம்னா நாளைக்கு தமிழ் சினிமால படம் எடுக்கிறதுக்கு இன்னும் 1,000 பேர் உள்ள வருவோம். அதெல்லாம் வரவே வராது, நீங்க சொல்லிட்டே இருக்கணும். கேபிள் டிவில இங்க 1.5 கோடி வரா, எப்படி வரா சொல்லுங்க? அவங்க போறதுக்கு வந்து எப்படி நீங்க உங்க படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல கொடுத்துட்டு கேபிள் டிவில போட சொல்லுவீங்க? எப்படி போடுவாங்க? ஏன் அந்த சிடி மார்க்கெட் ஓபன் பண்ணி விடக்கூடாது? விசிடி மார்க்கெட்டை திருட்டு விசிடி ஒழிக்க நினைக்கிறவங்க திருட்டு விசிடி ஒரிஜினலாவே கொடுக்கலாமே. ஒரிஜினல் கொடுத்தா ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்தை ஒரிஜினல் கொடுத்தா ஏன் சார் திருட்டு விசிடி வாங்கி பார்க்க போறான்? ஏன் நீ ஆன்லைன்ல ஒரிஜினலா உங்க பிளாட்ஃபார்ம்ல விட்டீங்கன்னா ஏன் ஆன்லைன்ல பார்க்க போறான்? தமிழ் டிராகர்ஸ் அதே வரைக்கும் தெரியுங்க, அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? சோ ஒண்ணு ப்ராப்பரா உட்காந்து சினிமாவை வந்து இப்படி பண்ணணும் பண்றதுல சார், அது வந்து சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். அரசாங்கம் ஒரு வகையில ஏமாத்துதுன்னா இவங்களும் நம்மள ஒரு வகையில ஏமாத்துறாங்க. அவ்வளவு சிறுபட தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா தியேட்டர் கிடையாது. தியேட்டருக்கும் தெரியும், என்ன மாசம் வருஷத்துல 10 படம் வருது, இந்த 10 படத்தை வச்சு தியேட்டர் ஓடிடுவாங்களா அவங்க? சின்ன படங்கள் தான், என்ன இவன் காசு வாங்க மாட்டான், ஒண்ணு 1 மணி கொடுத்துட்டு நம்ம அதுல தியேட்டருக்காரங்க 6 மாசம் வரைக்கும் காசே கொடுக்கறது இல்ல. இதை கூப்பிட்டு சொல்லாமா இல்லையா? தயாரிப்பாளர் சங்கத்துல தியேட்டருக்காரங்க கூப்பிட்டு, நீ அண்ணனைக்கு ஓடுற வசூல மறுநாள் உங்களுக்கு ஆர்டிசிஸ் பேங்கிங் பண்ணிவிடு, ஏன் ப்ரொடியூசர் காசை போட்டு விட மாட்டேன் உன்னோட ஷேர் எடுத்துக்கிட்டு அவங்க ஷேர் போட்டுன்னு சொல்ல முடியுதானே? இது கூட சொல்ல முடியல. இங்க தயாரிப்பாளர் சங்கத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பேர் வெட்டி தரோம், தமிழ் டிராகர்ஸ் புடிச்சிடும் இதெல்லாம் பார்த்திபன் சார் செய்வார் ஏன்னா பார்த்திபன் எனக்குள்ள ஆதங்க அத்தனையும் பார்த்திபன் சார் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யறாரு நான் பார்த்துட்டு இருக்கேன் சோ அவருக்கு ஆதங்க இருக்கு பட் வந்து செயல்படுத்த முடியல இதே நிலையில ஒவ்வொரு பீரியட் வரும்போது நடக்குது சோ மாற்றம் ஒண்ணு நிகழ்றது மாதிரி ஒண்ணு தெரியல மாற்றம் வரும் அப்படின்றதுலாம் தெரியல இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுத்து வச்சுட்டு நிறைய இயக்குநர்கள் கற்பனைகளோட இப்ப இந்த முயற்ச
டிஃபரெண்டா இருக்கு, நல்ல அட்டெம்ட். பட் ஜெயிக்கணும்ன்றது, அப்படி ஜெயிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்காம தனியா நின்று நாங்க எங்கிட்டு போராடிட்டு இருக்க முடியும். அதுக்கு தானே ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கான். இந்த அசோசியேஷன் வந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் எங்களுக்கு கிட்டு கொடுக்குறாங்க அசோசியேஷன் வச்சிருக்கான். தீபாவளிக்கு உங்களுக்கு 10,000 தரம், பொங்கலுக்கு உங்களுக்கு வேட்டி சட்டை தரம், இதுக்காக அசோசியேஷன் வச்சிருக்கான். அசோசியேஷன் ஒரு தொழில வளம் ஏற்படுத்துறது, அது பண்ணவே மாட்டீங்க. உங்க படத்துக்கு பண்ணிக்கிறீங்க, உங்க படத்துக்கு பண்ணிட்டு நீங்க மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. நாங்க ஒவ்வொரு முறையும் வந்து இப்படியே கத்தி கத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கூப்பிட்டு கேட்டு சேரன் சார இது வரைக்கும் இந்த சீட்டு வச்சு ஒன்னு ஆரம்பிச்சிக்கல, அது என்ன, அது என்ன பண்ணீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் என்ன சொல்லுங்க, அதனால என்ன பண்ண முடியும், ஏன் கேட்கவே மாட்டீங்க. சம்பந்தம் இல்லாத ஊர்ல உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர் பூரா கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறீங்க. அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, உங்கள்கிட்ட 3000 சப்ஸ்கிரைபர் இருக்குதா கேள்விப்பட்டான், அது எப்படி பண்ணீங்க என்னன்னு கேட்டா அதுல வந்து ஒரு ஈகோ சார், அவர்கிட்ட விட்டுறக்கூடாது, அவரை விட்டு அவர் டாமினேஷன் ஜாஸ்தி ஆயிரான் அப்படின்னு. சண்டே மாதிரி ஒரு ஆள் பெருசா எடுத்திருந்தாங்கன்னா அந்த சீட்டு வச்சு பெரிய லெவலில் போயிருக்கும். பட் ஒரு இயக்குனரா வந்து கிரியேட்டரா வந்து ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற நிலைமைதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. சோ இதனால இந்த நிலை மாறணும் நிச்சயமா. பார்த்திபன் சார் அடுத்த ஈசி மீட்டிங்ல பேசுவார்னு நினைக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்காரு, இனி பேசுவார்னு நினைக்கிறேன். பேசுறதுனால அடுத்த மீட்டிங்ல சொல்லுவேன், பார்த்திபன் சார் இருக்கும்போது சொன்னேன் திரும்ப எடுக்கிறேன் சொல்லுவேன். ஏன்னா நாங்க போய் பேச போறதில்ல, ஓ எந்த மீட்டிங்க நாங்க எங்களை கூப்பிடுறதும் கிடையாது,
நாங்க போய் பேசுறோம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி மேடைகள்ல பயன்படுத்தி மேடைகள்ல பேசி, ஏன்னா வந்து அவரும் வந்து மேடைகள்ல தான் வலியுறுத்துறாரு ஒவ்வொரு கருத்தையும் வந்து அவர் அங்கே கவுன்சில்ல பேசுறது கிடையாது. அவர் விசாலா அவருக்கு ஒவ்வொரு டைம் தலைப்பு செய்தியாளன்றதுல தெளிவா இருக்காரு. அதுல வந்து ஒவ்வொரு மேடையிலையும் வந்து அவர் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு, தமிழ் டாக்கர்ஸ் புடிச்சுட்டு மூணு நாள் வந்துடுறாங்கன்னு ஒரு மீட்டிங்ல சொல்றாரு. ஒரு மீட்டிங்ல இருந்தா ஒரு வாரத்துல வந்து தமிழ் டாக்கர்ஸ் யாரும் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி நாலு மாசம் ஆச்சு நான் சொல்லல. இப்படி ஒரு மீட்டிங்ல அவர் நீங்க நான் எல்லாரும் கேட்கறாங்க ஏன் விசாலுக்கு வந்து நீங்க அகேன்ஸ்டாவே பேசுங்க. எனக்கு விசால் இல்ல எந்த நடிகையும் அகேன்ஸ்டா கிடையாது, எல்லாருமே நண்பர்கள், என்னோட நண்பர்களா தான் பாக்குறேன். தப்புன்றதை சொல்றேன், நீங்க வந்து செஞ்சு முடிச்சுட்டு மேடையில வந்து சொல்லுங்கன்னு சொல்றேன். செய்யாம வந்துட்டு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்றதை விட ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு செஞ்சுட்டு ஆனஸ்டா சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துவோம், அதை செய்யுங்கன்னு சொல்றேன். இனிமேலாவது அந்த நல்ல முறை நடக்கும் நினைக்கிறேன். வந்திருந்த வாழ்த்து அனைவருக்கும் நன்றி. உதவி என உதவி நன்றி வணக்கம்.